குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆடி மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 22/7/2024. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:01. தீதி இன்று மாலை 3:11 வரை பிரதமை, பின்பு விதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:07 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நாம யோகம் இன்று இரவு 8:43 வரை பிரீத்தி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் மாலை 3:11 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9:00 வரை, யமகண்டம் பகல் 10:30 முதல் 12:00 வரை, குளிகை நண்பகல் 1:30 முதல் 3:00 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. வார சுழன் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:07 மிருக சீரிஷத்துக்கு, பின்பு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும். மிதுன ராசிக்கு இன்றைய தினமும் சந்திராசிரமம் இருக்கு. இன்னைக்கு திங்கக்கிழமை, திருவோண நட்சத்திரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்றைய தினம் என்ன நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம். திருவோணமும் திங்கட்கிழமையும் இணைந்து வந்தால் பெருமாள் வழிபாடு சிறப்பு, சிவன் வழிபாடும் சிறப்பு. யார் யாருக்கு பெருமாளை வழிபாடு பண்ணணும்னு அவங்க பண்றாங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு திருவோண நட்சத்திரம் இருக்கிறதுனால அதை போய் பண்ணலாம். சிவபெருமானையும் இன்னைக்கு வழிபாடு பண்ணலாம், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள், ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் எடுங்க, அது கூட வசம்பு சிறிய துண்டு 1 ரூபாய் காயின் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். சோச்சாரத்தை பார்த்துட்டு துஷ்ட சக்தியை நம்மை தாக்காமல் இருக்க இந்த மந்திரத்தை 1 முறை உச்சரித்தாலே போதும். உங்களை சுற்றி கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு வட்டம் வந்துவிடும். அதே மாதிரி கண் திருஷ்டி, அதாவது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது. இந்த கண் திருஷ்டி பொருள் தேவைப்பட்டால் அணுகலாம். இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 19 பொருட்கள் அது உள்ள இருக்கும். அது ஒரு சகப்பு துணியும் கொடுத்துருப்போம். இந்த சகப்பு துணி விரிச்சிட்டு அதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி அதில் போட்டு முடிச்சியாக போட்டு வீடை ஃபுல்லாக சுற்றி, எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரும் தலையில் வச்சு இறக்கி வாசலில் வச்சு எரிச்சிடுங்க. எரிக்க முடியாதுங்க, முச்சந்திலும் போட முடியாதுங்க, ஓடுற தண்ணியில் போட்டுடுங்க. இந்த கண் திருஷ்டி பொருள் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை இது விரட்டும். கேவல், பில்லி, சூனியம், செய்வின கோளாறு, கண் திருஷ்டி அத்தனையும் இது விலக்கி கொடுக்கக்கூடியது. சில பசங்க நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா படிப்பில் மந்தமாயிடும். அதே சமயம் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே போய் அப்படி புக்கை தூக்கி போட்டு படுத்தாங்கன்னா அவ்வளோதான், அந்த ஒரு சோம்பேறித்தனமான ஒரு இது வந்துடும். நல்லா படிப்பாங்க, ஆனால் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு தாக்கம் இருக்கும். அதே மாதிரி நல்லா வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அந்த வியாபாரத்தில் தடை ஏற்படும். திருஷ்டி, அதான் சொல்லணே, கல்லை தூக்கி கூட எரிஞ்சு அடிச்சிடலாம் ஒருத்தரை, ஆனா இந்த கண்ணால அடிக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய, அதனால நிறைய கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள், அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதனால இந்த கண் திருஷ்டி பொருள் வேணுன்றவங்க அணுகலாம். சரி, இப்பொழுது துஷ்ட சக்தி நம்மை அணுகாமல் இருக்க இந்த மந்திரங்கள்
சரி, அதுக்கு முன்னாடி நம்ம குளியலை பத்தி பேசிட்டு வந்தோம் இல்லையா. இப்போ சந்திரதோஷம் உள்ளவர்கள் தயிர் இருக்கு இல்லையா, அந்த தயிரை எடுத்து உடல் முழுக்க நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்க குளிக்கலாம், அந்த தோஷங்கள் விலகும். தண்ணியில பாத்தீங்கன்னா இந்த முல்லைப்பூ இல்லைன்னா மல்லிப்பூ முன்னாலே எடுத்து ஊற வச்சிருங்க, அந்த தண்ணியை குளிக்கிற தண்ணியில கலந்து குளிங்க, அந்த சந்திர தோஷம் விலகும். சரி, இந்த நல்ல சக்திகள் இருப்பது எந்த அளவிற்கு உண்மையோ அதே அளவுக்கு கெட்ட சக்திகள், அந்த கெட்ட சக்திகளின் ஆதிக்கம் அதிகரிக்கும் இல்லைங்களா. சரி, இதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்தோம். கடக லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்கரனும், சிம்மத்தில் புத பகவான், கன்னியில் கேது பகவான், விருஷிகத்தில் மாந்தி பகவான், மகரத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் அங்காரகனும் குரு பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். இந்த துஷ்ட சக்திகள் அப்படின்னு சொல்லும் போது இந்த பூமியில இருந்துதான் வருகிறது இல்லைங்களா. நல்ல சக்தியும் இருக்கு, கெட்ட சக்தியும் இருக்கு. நமக்கு நேரம் நல்லா இல்லைன்னா கெட்ட சக்தி வந்து பூந்துரும், கண் திருஷ்டி அதிகமா இருந்தால் கெட்ட சக்தி வந்து பூந்துரும். எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத எதிர்மறை ஆற்றலின் மூலமாகவோ, துஷ்ட சக்திகளின் மூலமாகவோ, கண் திருஷ்டியின் மூலமாகவோ நமக்கு பல வகையான பிரச்சனைகள் இன்றளவும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்போ எல்லா பிரச்சனைக்கும் எல்லாரையும் போயிட்டு நம்ம அணுகிட்டு இருக்க முடியுமா? ஒரு மாந்திரிகரையோ தாந்திரிகரையோ தேடி செல்லும் சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த தூபத்தை நீங்க வீட்டுல போடலாம். இதுக்குன்னு ஒரு உடற்கட்டு இருக்கு, கட்டு மந்திரம் இருக்கு, இதெல்லாம் நிறைய இருக்கு சரிங்களா. அந்த மந்திரத்தை எல்லாம் நாளைய தினம் பார்க்கலாம். ஏன்னா இது மந்திரம், பெரிய மந்திரம். இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது நமக்கு நாமே பாதுகாப்பு வட்டத்தை போட்டு கொள்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த வட்டத்தை தாண்டி துர்தேவதைகளை, கெட்ட சக்திகளை, எதிர்மறை ஆற்றல் ஒருவருடைய உடம்புக்குள் புகவே முடியாது. சில பேருக்கு எல்லாம் ரோட்ல சுத்தி போட்ட திருஷ்டியை தாண்டினாலே பிரச்சனை வந்துடும், நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன் சரிங்களா. அப்போ அதற்கு உண்டான மந்திரத்தை நாளை இதுன்னு சொல்றேன். இந்த திருஷ்டி தோஷம் விலக, இந்த அதாவது சொல்லுவாங்க சித்தர்களால் அருளப்பட்ட இந்த மூலிகை இது, இந்த மூலிகையை வாங்கி வீட்டில் போடுங்க. எதிர்மறை ஆற்றல் எல்லா நெகட்டிவிட்டிலாம் வெளியில போயிட்டு உங்கள் குடும்பத்தில் ஒரு தீய சக்திகள்லாம் விலகி நல்ல சக்திகள் வீட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு தன்மையை இது ஏற்படுத்தும். வேணுன்றவங்க ஃபோன் பண்ணி கேளுங்க, வாட்ஸ்அப்பில் உங்கள் விலாசத்தை அனுப்புங்க. அந்த விலாசம் அனுப்பும் போது பின்கோடோடு அனுப்பணும். 5 பாக்கெட்டாக வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் கிடையாது சரிங்களா. சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனை, முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம். சமூக பணிகளில் ஆதரவான சூழல்லாம் ஏற்படும், நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும், வெளியூரில் இருந்து இன்பமான செய்திகள்லாம் கிடைக்கும், மனசளவில் புதிய நம்பிக்கை உண்டாகும், குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல்லாம் அமையும், தடைபட்ட சில வேலைகள்லாம் நிறைவேறும், ஆரோக்கிய பிரச்சனை குறையும், குழப்பங்கள்லாம் மறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய சை தெற்கு திசை அதிசயன் 3 அதிசய நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு நிறைந்த ஒரு நாள், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மனசுல ஒரு புதிய தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். சகோதரர்கள்லாம் ஆதரவாக இன்னைக்கு உங்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு தருணம். அரசு சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் சாதகமான சூழல்லாம் அமையும், ஒரு ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் கைகூடும், தன வரவுகள் மூலம் இருந்த சேமிப்புலாம் அதிகரிக்கும், வெளியூர் பயணங்களால் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். ஆதிசைசை மேற்கு திசை இசையின் 1 ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும், ரோகிணி நட்சத்திரக்கார சாதகமான ஒரு நாளாக இருக்கு, மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே,
இன்றைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. குடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள்லாம் ஏற்படும், அதுலயும் கவனமா இருங்க. உறவினர்கள் வழியில விட்டு கொடுத்து செல்லுங்க. முன்ஜாமீன் சார்ந்த விஷயத்துல பொறுமை தேவை. வியாபாரத்துல புதுவிதமான அனுபவங்கள்லாம் ஏற்படும். மற்றவர்கள் பற்றி கருத்துக்களை சொல்வதை தவிர்த்துருங்க. இன்னைக்கு கணவன் மனைவியிடையே அனுசரிச்சு செல்லுங்கள். இன்றைய நாள் உடல்ல ஒரு சோர்வு இருக்கும், கவனமா இருங்க. சந்திராசம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடிங்க. இன்னைக்கு விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிசயசை வடகுசை அதிசயன் ஒன்பதாவின் அசுநேரம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மனசை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. தடைப்பட்ட தன வரவுகள்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் விலகும். அரசு சார்ந்த வேலையில ஆதாயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். வர்த்தக பணிகளில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நாள் கவலைகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசயசை தெற்கு திசை, அதிசயன் இரண்டாமின் அரசு நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் விலகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, மனசுல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். கல்வி குறித்த புதிய தேடல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஆலோசனையும் கிடைக்கும். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க. வியாபாரத்திற்கு தேவையான உதவிகரம்லாம் சாதகமாக இனி கிடைக்கின்ற ஒரு நாள். வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவீங்க. உத்தியோகத்துல புதுமைகள் மூலம் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கு. இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். அதிசயசை தென்கிசை அதிசயன் ஒன்றாமின் அதிசயன் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்லாம் பிறக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, பிள்ளைகளின் எண்ணங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. உத்தியோகத்துல உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. நண்பர்களால் ஒத்துழைப்பு ஏற்படும். உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் கவலைகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிசயன் ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, நெருக்கமான ஒரு விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். வியாபாரத்துல சில மாற்றங்கள் மூலம் மேன்மை ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைக்கும். பிரபலமானவர்களின் அறிமுகம் இன்னைக்கு ஏற்படும். பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் ஒரு புதிய பொலிவு இன்னைக்கு உங்களிடம் ஏற்படும். இன்றைய தினம் எல்லோரையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் ஏற்படும். அதிசயசை மேற்கு திசை அதிசயன் ஆறாமின் அதிர்ஷ்ட நேரம் ஆழ்ந்த பச்சை நேரத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் விலகும். பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேலோங்கும். ஒப்பந்தம் சார்ந்த பணிகள்ல இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். மனதில் உடன் பிறந்தவர்கள் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு மனம் சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள். மறைமுகமான நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும். ஆதாயம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும்.
அதிசய இசை வடகு இசை அசைவன் ஒன்பதான் மேன் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்து. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் விலகும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர் நெருக்கடிகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நாள். மனம் விரும்பிய பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாள். விவசாய துறை, கால்நடை துறை, இந்த துறையில வியாபாரம் பண்றவங்க, அது தொடர்பான வியாபாரத்துல நல்ல ஒரு ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மத்தியில மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தன வரவுகள் திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு நாள். அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய இசை தெற்கு திசா இசைய நேழாமின் அதிர்ஷ்ட நேரம் எளிர்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துக. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நாள். பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படும். உத்திராடும் நட்சத்திரக்கார திருப்தியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் இந்த பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். குடும்பத்தில விருந்தினர்கள் வருகையால் சந்தோஷமான சூழல் ஏற்படும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சேமிப்பு சார்ந்த செயல்களில் சிந்தித்து முடிவெடுங்கள். ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். இன்றைய நாள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிசய இசை தென்மேற்கு இசை இசைய நிறனாமின் அதிர்ஷ்ட பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இன்னைக்கு அமையும். குடும்பத்தில் உள்ளவர்களிடமிருந்து இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். இன்றைய தினம் செலவுகள் கூடும். விரயமும் இருக்கும், வரவும் இருக்கும். ஆனாலும் குடும்பத்திலையும் விட்டு கொடுத்து போனால் கணவன் மனைவிடே நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். வியாபாரத்துல முன்னேற்றமான சூழல் எல்லாம் இருக்கும். உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்கள் உண்டாகும். உங்களுடைய பேச்சு அனுபவம் வெளிப்படக்கூடிய ஒரு நாள். வீடு மற்றும் வாகன பராமரிப்பு செலவு ஏற்படும். பிள்ளைகள் வழியில புரிதலும் இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் நன்மையும் இருக்கு, அதே சமயத்துல விரயமும் இருக்கு. அதிசயசை தென்கிழக்கு இசையின் மூன்றாம் அசை உதா நேரத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்கார புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மனசுல ஒரு புதிய சிந்தனைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். உங்களுடைய செயல்பாட்டுல இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் விலகும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் ஏற்படும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல்லாம் உண்டாகும். சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பை மேம்படுத்துவீங்க. தடைபட்ட சில பயணங்கள் கைகூடும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய திசை தெற்கு திசை. அதிசயன் ஐந்தாமின் அதிசய நேரம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேலோங்கும். உத்திரட்டாதி நட்சத்திர புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.